ஏ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்தியன் பிசி தமிழ்ச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கிற முழுமையான ஒரு மதிப்பெண்ணோட தான் பார்க்க போகிறோம். இந்த இயல் ஒன்றில் இருக்கிற செயல் பகுதி இலக்கண பகுதியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன், போய் பார்த்துருங்க. வீடியோஸ் ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் போகிறாங்க. செப்டம்பர் 18-19 எக்ஸாம் இருக்கனால அவங்களுக்கு டெஸ்ட்டு வைக்க, அதுக்கப்புறம் மிஷின் சர்வீஸ் பண்ண அப்படிங்கிறனால ஒரு வாரம் வேலையாயிருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியாது. இனிமேல் வீடியோஸ் வந்து தவறாமல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நம்மளுடைய தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கிறனால குரூப் 4 வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால குரூப் 4 எக்ஸாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து தமிழில் வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைக்கிறது என்னுடைய முழு பொறுப்பு. என்னால் முடியும், உங்களாலும் கண்டிப்பாக முடியும்னு நினைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி. ஏன்னா அந்த மொழி இருந்தால் தான் நம்முடைய பண்பாடு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். ஸோ மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி. தமிழ்மொழி வாழ்த்து என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். நல்லா கவனிக்கணும், தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த அந்த பாடல் பாடணும்னே அது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. இங்கே பாடக்கூடிய இந்த பாரதியார் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி வாழ்த்து. வானம் அளந்தது அனைத்து மலந்திடு, வன்மொழி வாழியவை என்று தமிழை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். இந்த தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாடல் வந்து அந்த இதை எப்படி ஆபோச்சுக்கலாம், அந்த லைனை எப்படி ஆபோச்சுக்கலாம்னு நான் வீடியோ போட்டிருக்குமே, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வானம் அளந்தது அனைத்தும் மலந்திடு, வன்மொழி வாழியவே என்று தமிழை பாடியவர் பாரதியார். ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி வாழ்த்து. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ்மொழி வாழ்த்து. சூழ்களை நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே என்றவர் பாரதியார். சூழ்களை நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே என்றவர் பாரதியார். இதில் வந்து பாரதி யார் என்னது, பாரதி யார் என்ன சொல்கிறாரு, சூழ்களை நீங்கணும், தம்முடைய தமிழ்மொழி ஓங்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. வைப்பு நிலத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம் இல்லையா, அப்படியே வச்சுங்க, நிலப்பகுதியில் வைக்கிறோம். அப்போ வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. சூழ்களி என்ற சொல்லின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்த களி இருக்குல்லையே அதுதான் வந்து அறியாமை இருள். சூழ் அப்படிங்கிறது சூழ்ந்துள்ள. ஸோ சூழ்களி என்ற சொல்லின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி என்ற சொல்லின் பொருள் வளமிக்க மொழி. வன்மொழி என்ற சொல்லின் பொருள் வளமிக்க மொழி. இது டன்னகரம் வந்திருக்கனால இது வந்து வளமிக்க மொழி. அதே வந்து டன்னகரம் வந்துச்சு அப்படின்னா வந்து கொடுமையான மொழின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. தொல்லை என்ற சொல்லின் பொருள் பழமை துன்பம். தொல்லை என்ற சொல்லின் பொருள் பழமையின் குறிக்கும், துன்பத்தையும் குறிக்கும். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார். அதாவது பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியம். நம்ம பாரதியார் சேர்த்து சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறோம். விடுதலை போருக்கு வித்திட்ட பாரதின் இதழ்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா விஜயா. விடுதலை போருக்கு வித்திட்ட பாரதின் இதழ்கள் இந்தியா விஜயா. நான் வந்து இந்த வீடியோஸ், அதாவது தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற அந்த கவிதையை வந்து நடத்திருப்பேன். அதில் வந்து இந்தியா விஜயா அப்படிங்கிற இந்த இதழ்கள் வந்து விடுதலை போருக்கு பின் தொடங்கப்பட்டதுன்னு தவறுதலாக சொல்லியிருப்பேன். அது வந்து ஒன்றும் இல்லை, இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ் வந்து விடுதலை போருக்கு வித்திட்ட இதழ்கள் ஞாபகம். வசன கவிதைகளை முதன் முதலில் கொண்டு வந்தவர் பாரதி யார். யார்கிட்ட வந்து என்ன சொல்கிறோம், யார் அவர் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர், சரிங்களா. அது மாதிரி ஆகிடுச்சுங்க, யார் நம்ம பாரதி யார். வசன கவிதைகள், வசனத்தையும் கவிதைகளையும் இணைத்து வசன கவிதைகளை கொண்டு வந்தார் முதன் முதலில் கொண்டு வந்தார் பாரதியார். பாரதியின் உரையாடல் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரிகையின் கதை, தராசு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தமிழ்மொழி வாழ்த்து பாடல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாரதியார் உரையாடல் நூல்கள் நிறைய இருக்குது, ஆனால் செவன்த்தில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பாரதியின் உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, தராசு. இதை எப்படி ஆவச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி வந்து சந்திரிகையோட கையை பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமும் துன்பமும் கலந்து ஒரு தராசு நடுநிலையாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உரைநடைப்படுத்தி சொல்கிறார். அப்படி ஆவச்சுங்க, பாரதியின் உரைநடை நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரிகையின் கதை, தராசு. பாரதியார் பாடியுள்ள கவி சீட்டுக்கவி. பாரதியார் சீட்டுக்கவி அப்படிங்கிறதே பாடியிருக்காரு. ஆனால் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தக கவி வீரராகவர். நல்லா கவனி
கவனிக்கணும். சீட்டுக்கவி பாடுதல் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தக கவி வீரராகவர். பாரதியார் சீட்டுக்கவி பாடியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பாடுதல் வல்லவர் அப்படிங்கிறது தவறுதெல்லாம் வந்து நம்ம போட்டக்கூடாது, அதனால தான் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்துரைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை, சரிங்களா. நம்ம பாரதிதாசன் அப்படிங்கிறது பாரதியாரை பின்பற்றி, அதாவது அவருடைய கொள்கைகளை பின்பற்றி அவர் மேலே விருப்பப்பட்டு வந்தவர் தான் நம்ம பாரதிதாசன். அப்போ சிந்துக்கு தந்தை, பாரதியார் வந்து பாரதிதாசனுக்கு தந்தை. செந்தமிழ் தேனி, செந்தமிழ் தேனி அப்படின்னா பாரதியார் வந்து என்னென்னா எல்லாம் தமிழ்னே இருப்பார். அவரை சுற்றி வரக்கூடியவர் தான் பாரதிதாசன், தேனி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞன். புதிய அறம்னா புதிய ஆதிச்சுடியை தான் சொல்கிறாங்க. புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம்பாடம் வந்த மரவன் அப்படின்னு. புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மரம்பாடம் வந்த மரவன் அப்படின்னு வந்துடும். ஸோ பாரதிதாசன் வந்து பாரதியாரை எப்படியெல்லாம் புகழ்ந்துருக்கிறாரு, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம்பாடம் வந்த மரவன். இதில் மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கக்கூடியது. மரவன் அப்படின்னா வீரம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்மொழி வாழ்த்து என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் கவிதைகள். தமிழ்மொழி வாழ்த்து என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள். முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவனே, மூவேந்தர் அன்பே, எழில்மகவே, எந்த உயிர் என்றவர் தூ அரங்கன். தூ அரங்கன், அரங்கம்னா அரங்கத்தில் ஏறி தம்முடைய செந்தமிழ் வந்து சொல்கிறாரு. எல்லா மொழிகளுக்குமே மூத்தவங்களே அப்படின்னு வந்து தமிழ் வந்து புகழ்ந்துரைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம். முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவனே, மூவேந்தர் அன்பே, எழில்மகவே, எந்த உயிர் என்றவர் தூ அரங்கன். மூத்தவளே அப்படிங்கிறது வரணும், மூத்தவனே இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா. அப்போ தூ அரங்கன், முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே. மூவேந்தர்னு யார், சேர சோழ பாண்டியர்கள் இருக்குனாங்கன்னு அவங்கள தான் சொல்கிறாங்க. அன்பே, எழில் மகவே, எந்த உயிர் என்றவர் தூ அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழில் சீர்காக்கும் நந்தா வினக்கணைய நாயகியே என்றவர் தூ அரங்கன். அதே தான் அரங்கன் அப்படின்னு எடுத்துட்டாலே அரங்கத்தில் ஏறி தன்னுடைய செந்தமிழ் வந்து ரொம்ப பாராட்டி சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கிறேன். செந்தமிழே செங்கரும்பே, செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, சரிங்களா. அந்த விளக்கு கரும்பு அப்படிங்கிறது அரங்கத்தில் கட்டியிருக்காங்க ஓரத்தில். விளக்கு அப்படிங்கிறது அந்த அரங்கப்போதை நடுப்பதிலே ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம், சரிங்களா. தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று தமிழை பாடியவர் தூ அரங்கன். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒழுக்கம் முக்கியம். அது மாதிரி மொழிக்குரிய ஒழுக்குமுறை எது அப்படின்னு பார்த்தோம்னா மரபு. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி செய்திகளை கூறுவது தொல்காப்பியம். செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். திணையே இருதிணையாக வகுத்து கூறும் நூல் தொல்காப்பியம். திணை அப்படின்னா இருதிணை, உயர்திணை, அகிரிணை வந்து வகுத்து கூறியரும் தொல்காப்பியம். மரபு நிலை தெரிதல் எவற்றிற்கு இல்லை, செயலுக்கு இல்லை. ஏன்னா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது மரம்னு தான் சொல்லணும். அதை வேறு பொருள் சொல்லும் பொழுது குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கனால மரபு நிலை தெரிதல் எவற்றிற்கு இல்லை அப்படின்னா செயலுக்கு இல்லை, இலக்கணத்துக்கு இல்லை. மரபு நிலை திரிதின் பிரிதி பிரிதாகும் என்றவர் தொல்காப்பியம். மரபு நிலை திரிதின் பிரிதி பிரிதாகும் என்றவர் தொல்காப்பியம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். வழாமை என்ற சொல்லின் பொருள் தவறாமை. வழாமை தவறாமை, வழாமை தவறாமை. மரபு என்ற சொல்லின் பொருள் வழக்கம். இதுதான் நம்முடைய மரபு, இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, மரபு என்ற சொல்லின் பொருள் வழக்கம். செயல் என்ற சொல்லின் பொருள் பாட்டு, கவிதை, தூக்கு, சரிங்களா. செய்யுள் என்ற சொல்லின் பொருள் பாட்டு, கவிதை, தூக்கு. தழாள் தழையி என்ற சொல்லின் பொருள் தழுவுதல். தழா அல் தழையி என்ற சொல்லின் பொருள் தழுவுதல். இந்த தழுவுதல் அப்படிங்கிறது என்னது, தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் எவை மாறினால் பொருள் மாறுபடும் அப்படின்னா மரபு மாறினால். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் எவை மாறினால் பொருள் மாறுபடும் அப்படின்னா மரபு. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரிழப்படை. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரிழப்படை. தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரிழப்படை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது மட்டும் இல்லை, பல எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது வந்து அளப்படைன்னு சொல்லுவாங்க. சொல்லிசை அளப்படை, செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படைன்னு சொல்லுவாங்க. இதில் உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து உயிரிழப்படைன்னு சொல்கிறாங்க.
தொழிற்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? மூன்று அதிகாரங்களை கொண்டது. தொழிற்காப்பியம் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஐந்து இலக்கணங்கள் பார்த்துருப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி பார்த்துருப்போம்லையே, அதை யாப்பு வச்சுக்கோங்க. அதுவும் இதுவும் வேறு சரிங்களா. இதில் வந்து தொழிற்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து, சொல், பொருள். நன்னூல் வந்து எத்தனை அதிகாரங்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிரம், எழுத்து, சொல். இதில் ஒன்றும் இல்லை, எழுத்து, சொல் ரெண்டுமே சமமாக வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது பொருளையும், நன்னூல் அப்படிங்கிறது பாயிரம், பா அப்படிங்கிறது வருது சரிங்களா. இது பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து பாருங்கள், தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா, 27 இயல்கள். அதாவது மொத்த இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 27. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு எழுத்துக்கு 9 இயல்கள், சொல்லுக்கு 9 இயல்கள், பொருளுக்கு 9 இயல்கள். ஸோ அது வந்து 9 × 3 = 27ங்கிறதுனால தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. மரபுநிலை திரியின் பிரிதி பிரிதாகும் என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் அதிகாரம். மரபுநிலை திரியின் பிரிதி பிரிதாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியம். அதில் எந்த, அதாவது இந்த அதிகாரங்கள் இருக்குல்ல, எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் அதிகாரத்தில் இருக்குது. அந்த பொருள் அதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்கணுமே, அந்த 9 இயல்களை மரபியல் அப்படிங்கிறதுல தான் இந்த மரபுநிலை திரியின் பிரிதி பிரிதாகும் அப்படிங்கிறது இருக்குது. விலங்குகளின் இளமை பெயர்கள் பாருங்கள், புலி அப்படிங்கிறது பரல், புலி பரல், சிங்க குருளை, யானை கன்று, பசுங்கன்று, கரடி குட்டி. சரிங்களா, இதுக்கு வந்து தேவையில்லை, நம்ம ஷார்ட்கட்டில் அதுக்கெலாம் தேவையில்லை. நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அதை அப்படியே ஃப்ளோவில் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியாக இருந்துடும். பெரும்பாலும் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், டிஎன்பிசி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் வாசிக்கும் போதே நம்மளுக்கு நம்மளே அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து நம்ம வாயில் வந்துடும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இதுவும், புலி பரல், சிங்க குருளை, யானை கன்று, பசுங்கன்று, கரடி குட்டி. அதே மாதிரி விலங்குகளின் ஒளி பாருங்க, புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், கரடி கத்தும். அது மாதிரி ஆடும் கத்தும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மொழியை நிலைபெற செய்ய உருவாக்கப்பட்டவை எது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்துக்கள் சரிங்களா. மொழி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பின்னாடி போக போக பார்ப்போம். மொழி உருவானோன்னா அதை நிலையா, இதுதான் இந்த மொழி வந்து இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலையா இருக்க காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து. பேச்சு மொழி உருவான விதம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழி இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் சைகை மூலமாக பேசினாங்க. சைகைக்கு அப்புறம் குரல்கள் மூலமாக ஒலிகள், சவுண்ட்ஸை வச்சு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொற்களை வந்து அ உ அ அந்த மாதிரி சொற்களை வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதை அப்படியே பேசி பேசி அது வந்து பண்படுத்தப்பட்ட பேச்சு மொழியாக உருவாச்சு. ஸோ பேச்சு மொழி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சைகை, ஒலிகள், சொற்கள், அதுக்கப்புறம் பண்பட்ட பேச்சு மொழி உருவாச்சு. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா, குறியீடுகள். எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை குறியீடுகள். அதாவது குகையில் இருப்பாங்க இல்லையா, வேட்டைக்கு போகாதவங்க குகையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக படம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி குறியீடாக மாறி அந்த குறியீடே வந்து ஒவ்வொரு எழுத்தாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே முன்னாடி வந்து குறியீடுகளாக இருக்கலாம், இல்லை ஓவியமாக இருக்கலாம், அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஸோ எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா, குறியீடுகள். தொடக்க கால எழுத்து எதை குறிப்பிடவில்லை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க காலத்தில் எழுத்துக்கள் உருவாச்சுல, அது வந்து எதை குறிப்பிடவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, சவுண்ட், ஒளியையும் வடிவத்தையும் குறிப்பிடவில்லை. மாறாக எதை அதாவது எதை குறிப்பிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒளியையோ சவுண்ட்ஸையோ வடிவத்தையோ அது வரிவடிவத்தையோ குறிக்கலையே, ஓவியத்தை குறிச்சிருக்காது. அதான் சொல்கிறேன், தொடக்க கால எழுத்து எதை குறிப்பிடவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒளி வடிவம். தொடக்க கால வரிவடிவ எழுத்து டேஸ் என்பர் அப்படின்னா, ஓவிய எழுத்து. ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஒளி எழுத்து நிலை. தற்கால எழுத்துக்கள் எவற்றின் திருவுகளாக அமைந்துள்ளன அப்படின்னா, ஓவியம். தற்கால எழுத்துக்கள் எவற்றின் திருவுகளாக அமைந்துள்ளன, ஓவியம். தமிழ் வரிவடி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தொடக்க காலத்திலேருந்தே தமிழ் வரிவடி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சைகை, செகண்ட் ஒளி, அடுத்து சொற்கள், சொற்களை பயன்படுத்தி பேச்சு மொழி உருவானது, பேச்சு மொழி உருவானோம் அந்த குறியீடு உருவாச்சு, குறியீடுகள் சேர்ந்து ஓவிய எழுத்து, அடுத்து ஒளி எழுத்து. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாலேயே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு உரைநடை அந்த பகுதி இருக்கு இல்லையா, விரிவானம், அந்த பகுதிக்குரிய மொத்ததுமே இதில் வந்துடும். ஸோ தமிழ் வரிவடி வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, சைகை, ஒளி, சொற்கள், பேச்சு மொழி, குறியீடுகள், ஓவிய எழுத்து, ஒளி எழுத்து. எழுத்துக்கள் நிலையான வடிவம் பெற காரணம் அச்சுக்கலை. அச்சுக்கலை உருவானதுக்கு அப்புறம் தான் எழுத்துக்கள் வந்து நிலையான வடிவத்தை பெற்றுட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. எழுத்துக்கள்
தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்கள் காணக்கூடிய இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்கள் காணக்கூடிய இடங்கள் கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னா கிமு 3 முதல் கல்வெட்டுக்கள், அதாவது பழைய தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3. அதே பாருங்கள், செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிபி 7. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு 3. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிபி 7. வரிவடிவ எழுத்துக்களின் வகைகள் வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வரிவடிவ எழுத்துக்களின் வகைகள் வட்டெழுத்து, தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்கோட்டு எழுத்துங்களும் இருக்குது சரிங்களா, அதுதான் வந்து தமிழ் எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வரிவடிவ எழுத்துக்களின் வகைகள் வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வட்டெழுத்து. ஏன் அப்படின்னா கல்வெட்டுகள் வந்து நேர்கோடுகள் வந்து பயன்படுத்த முடியாது, ஸோ வட்ட வட்டமாக தான் பயன்படுத்த முடியுங்கிறனால வட்டெழுத்து பயன்படுத்து. செப்பேடுகள் காணப்படும் எழுத்து தமிழ் எழுத்து. செப்பேடுகளில் காணப்படும் எழுத்து தமிழ் எழுத்து. வட்டெழுத்து டேஸ் கோடுகளால் ஆனது அப்படின்னா வளைந்த கோடு. வட்டெழுத்து டேஸ் கோடுகளால் ஆனது வளைந்த கோடு. தமிழ் எழுத்து என்பது தற்கால தமிழ் எழுத்தின் பழைய வரிவடிவம். தமிழ் எழுத்து என்பது தற்கால தமிழ் எழுத்தின் பழைய வரிவடிவம். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் சாசனங்களில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வட்டெழுத்து. அதாவது சேர நாடு, பாண்டிய நாட்டில் வந்து எழுதக்கூடிய சாசனங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா வட்டெழுத்து. சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் பகுதிகளில் வட்டெழுத்து காணப்பட்ட காலம் கிபி 8 முதல் கிபி 11 வரை. அதாவது 8 11 வரைக்கும் தான் இவங்க வந்து வட்டெழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. 11 பிறகு தமிழ் எழுத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய தமிழ் எழுத்து காணப்பட்ட காலம் கிபி 11 பின். ஸோ கிபி 8 கிபி 11 வரைக்கும் என்ன எழுத்து பயன்படுத்திருக்காங்க வட்டெழுத்தும், அதுக்கப்புறம் வந்து தமிழ் எழுத்தும் பயன்படுத்திருக்காங்க. பழைய தமிழ் எழுத்து காணப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா சோழ மண்டலம். பழைய தமிழ் எழுத்து காணப்பட்ட பகுதி சோழ மண்டலம். பழைய தமிழ் எழுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜ சோழன். சோழ மண்டலத்தில் ஃபஸ்ட்டு வந்து பழைய தமிழ் எழுத்து பயன்படுத்திருக்கிறாங்க. அது யாரோட ஆட்சி காலத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜ சோழன். முதல் சங்கம் மதுரையில் நடைபெற்றது. முதல் சங்கம் அதாவது முச்சங்கம்னு சொல்கிறாங்களே அந்த முச்சங்கம் மதுரையில் தான் நடந்துச்சு. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சங்கம் மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தென்மதுரை. இந்த மதுரையும் கபாடபுரமும் கடற்கோளுக்குள் அழிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற மதுரையில் தான் கடைச்சங்கம் இருக்குது. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்படும். கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள், அதாவது இப்போ எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணெழுத்து படுத்த எங்ஞம் பல்பொதி அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் சொல்லுது. ஸோ இப்போ 2 வந்து கண்ணெழுத்து வந்து உருவாகியிருக்குது. கண்ணெழுத்து படுத்த எங்ஞம் பல்பொதி அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு சிலப்பதிகாரம். எழுத்துக்களில் மாற்றம் ஏற்பட காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுதப்படும் எழுத்துக்களின் தன்மையும் அழகுணர்ச்சியும் காரணமாக மாற்றம் ஏற்படுகிறது. எழுதப்படும் எழுத்துக்களின் தன்மை, அழகுணர்ச்சி, இதனால் வந்து எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படுகிறது. பாறைகளில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் நேர்கோடுகள். பாறைகளில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் நேர்கோடுகள். ஓலைகளில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் வளைகோடு. பாறைகளில் வந்து தான் நேர்கோடாக இருக்கும். அந்த பாறையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தரையிலையே பாருங்கள், கல்லை வச்சு எழுத முடியுமான்னு பாருங்கள். இப்போ இருக்க வந்து இப்போ தரையில் வளைவாக வரும். அப்பாறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாறை வந்து குட்டி குட்டியாக பல்ல இருக்கிறனால வளைவு போட முடியாது. ஸோ நேர்கோடு தான் நீட்டாக போடுறதுனால தான் பாறைகளில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் நேர்கோடுகளாகவும் ஓலைகளில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் வளைகோடாகவும் பயன்படுத்தப்படுது. ஓலைகளில் எந்த வகை எழுத்துக்களை எழுதுவது கடினம் அப்படின்னா நேர்கோடு எழுத்தையும் புள்ளி வைத்து எழுத்தும். ஓலைகளில் எந்த வகை எழுத்துக்களை எழுதுவது கடினம் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்கோடு எழுத்து புள்ளி வைத்து எழுத்து. பழங்கால எழுத்துக்களில் எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக எழுத்தின் மேற்பகுதியில் எவ்வகை கோடு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா குறுக்கு கோடு. பழங்கால எழுத்துக்களில் எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக எழுத்தின் மேற்பகுதியில் எந்த வகை கோடு பயன்படுத்தப்பட்டது குறுக்கு கோடு. எகர ஒகர எழுத்துக்களின் குறில் எழுத்துக்களின் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மேலே புள்ளி வச்சிருக்கா அப்படி எழுதுனா தான் வந்து குறில். வெறும் ஏ போட்டோம் அப்படின்னா அது வந்து ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி வெறும் ஓ போட்டோம் அப்படின்னா அது வந்து ஓன்னு அர்த்தமா சரிங்களா. ஆனால் இப்போ வந்து தற்காலத்தில் மாறி இருக்குது, இது வந்து குழப்பிடக்கூடாது. ஸோ மேலே புள்ளி வந்துச்சு அப்படின்னா அது குறில் எழுத்து, புள்ளி வைக்காமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்து. ஸோ எகர ஒகர எழுத்துக்களின் குறில் எழுத்துக்களின் வடிவம்
இந்த ஏ மேலே புள்ளி வச்சுருக்கிறது, ஓ மேலே புள்ளி வச்சுருக்கிறது. குறில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆளை சேர்த்துருக்கு பார்த்தீங்களா, அப்படியா வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து எழுத்துக்கள் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எந்த காலம் முதல் இருந்து வருகிறது அப்படின்னா தொல்காப்பியம். எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எந்த காலம் முதல் இருந்து வருகிறது, தொல்காப்பியர் காலத்துலேருந்து இருக்குது. இந்த எது அப்படிங்கிறது மேலே புள்ளி வச்சுருக்குன்னா அது வந்துச்சு அப்படின்னா வந்து எது அப்படிங்கிறது குறில், இப்படி எழுதுனாதான் குறின்னு அர்த்தம். இதே வெறு எது அப்படின்னு எழுதினோம்னா ஏது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ புள்ளி வச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து குறில், புள்ளி வைக்காமல் வந்துச்சு அப்படின்னா ஏது. இப்படி இது எப்படி அவச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறில என்ன சொல்லுவோம், தனித்து சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு மேலே ஒரு துணையை தூக்கிட்டு வந்துருக்குது. ஸோ குறில் அப்படின்னா அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளிடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்படும் என்பது அகர வரிசை. ஒவ்வொன்றையும் சொல்கிறத நல்லா கவனிங்க. அகர வரிசை உயிர்மை குறில் என்னது, உயிர்மை குறில்ன்றாங்க, குறில் ஞாபகம் வச்சுக்கோங்க குறில் சரிங்களா. அப்படி குறியில் தான் குறில் தான் நெடிலா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அகர வரிசை க பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அது கான்னு அர்த்தம், சா பக்கத்தில் புள்ளி வச்சோம் அப்படின்னா சான்னு அர்த்தம், அதே மாதிரி ஆ அதுக்கு பக்கத்தில் வச்சோம்னா ஞான்னு அர்த்தம். ஸோ அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்படும். ஐக்கார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐக்கார எழுத்துக்களை குறிப்பிட அந்த க இருக்குல்லையே அகர வரிசை இருக்குல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு புள்ளி வந்துச்சு அப்படின்னா கை, அதை தான் பாருங்கள் இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வருதா, அப்போ இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி வரனால ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா. அப்படியே வச்சுக்கோங்க, ஐக்கார எழுத்துக்கள் குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரண்டு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுக்கார வரிசை எழுத்துக்கள் எனப்படும் சரிங்களா. இதில் முன்னாடி வச்சாங்க அப்படின்னா எழுத்துக்களுக்கு முன்னாடி வச்சாங்க அப்படின்னா அது வந்து இணை கொம்புன்னு சொல்லுவாங்க, எழுத்துக்கு பின்னாடி ரெண்டு வச்சாங்க அப்படின்னா லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா பேர் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுக்கார வரிசை எழுத்துக்கள் எனப்படும். இப்போ கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சோம்னா அது வந்து கவு அப்படின்றாங்க. அதே மாதிரி தே, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, பே மே சே ஞே இந்த மாதிரி எடுத்துருந்தலாம், ரெண்டு புள்ளி வச்சாங்க அப்படின்னா வந்து அவுக்கார வரிசை. ஸோ எகர வரிசை அவுக்கார வரிசை. அடுத்து பாருங்கள், மகர எழுத்தை குறிப்பிட்ட பகர எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர், இது மா அப்படின்றாங்க. வெறும் பா போட்டோம் அப்படின்னா பா, பாக்கு புள்ள புள்ளி வச்சோம் அப்படின்னா மா, ஏன்னா அது வந்து வளைவாக இருக்கனால எழுத முடியாது, எழுத முடியாது கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இப்படி ஷார்ட்கட் வச்சுருக்குறாங்க. பழங்காலத்தில் நெடிலை குறிக்க பயன்படுத்தப்பட்டது ஒற்றை புள்ளி, இதே எப்படி வச்சுக்கலாம், இதே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன சொன்னோம் கா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் வச்சோம்னா என்ன ஆகும், கான்னு வருது, அதுதான் சொல்கிறாங்க. பழங்காலத்தில் நெடிலை குறிக்க பயன்படுத்தப்பட்டது இந்த ஒற்றை புள்ளி, தற்காலத்தில் வந்து நெடிலை குறிக்க பயன்படுத்தப்படுவது துணைக்கால் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பழங்காலத்தில் எந்தெந்த எழுத்துக்கள் தற்காலத்தில் மாறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சோம், காவை அடுத்து ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து கா அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளிங்க வச்சாங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் காங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து கைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கே பக்கத்தில் ரெண்டு புள்ளி, கேவை தொடர்ந்து ரெண்டு புள்ளி வந்துச்சு, அதாவது எகர வரிசை உயிர்மை இருக்குல்லையே அந்த எழுத்துக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழங்கால எழுத்தையும் தற்கால எழுத்தையும் பார்த்துக்கோங்க. துணைக்கால் எது, இணை கொம்பு எது, கொம்புக்கால் எது, இரட்டை கொம்பு எதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் தெரியாதவங்க இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து துணைக்கால், இது வந்து இணை கொம்பு, ரெண்டு கொம்பு இருக்குல்ல ரெண்டு இணை கொம்பு சேர்ந்த மாதிரி இருக்குல்ல அதான் தான் இணை கொம்பு. அடுத்து கொம்புக்கால், இந்த மாதிரி போட்டு கொம்பு போட்டுட்டு கால் இருக்குல்லையே அந்த கால், இது வந்து கால்னு சொல்லுவாங்க. இது ஒத்த கொம்பு, ஒரு கொம்பு போட்டு பக்கத்தில் போட்டிருக்கனால இது வந்து கொம்புக்கால் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இரட்டை கொம்பு, ரெண்டு கொம்பு சேர்ந்துருக்கா, இந்த செல் அப்படி திருப்பிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டுக்கு இருக்கிற மாதிரி கொம்பு இருக்கா, அதை வந்து இரட்டை கொம்பு சரிங்களா. அது வந்து இது இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒத்த கொம்பு, பக்கத்தில் வந்து கால் இருந்துச்சு அப்படின்னா கொம்புக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓலைச்சுவடிகளில் எழுதப்படுவைகள் காணப்படாதவை எது அப்படின்னு பார்த்தோம்னா நிறுத்தற் குறிகள் காணப்படாது, பத்தி பிரித்தல் காணப்படாது. ஓலைச்சுவடிகளில் எழுதப்படுவைகளில் காணப்படாது, ஓலைச்சுவடிகளில் எழுதுகிறாங்களே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓலைச்சுவடிகள் என்னென்ன எழுத முடியாது, நேர்கோடுகளையும் புள்ளி வைத்தலையும் பார்க்க முடியாது, அதே மாதிரி என்னென்ன பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நிறுத்தற் குறிகளையும் பத்தி பிரித்தலையும் பார்க்க முடியாது. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். என்ன சீர்திருத்தத்தை செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவர் அறிமுகப்படுத்தி வரிவடுவோம் எது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். இந்த ஏ இருக்குது இல்லையா அந்த
புள்ளி வைக்கிறோம்னே அந்த புள்ளி வைக்கிறதான் வந்து கோடு, கோடு போட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஏ அப்படிங்கிறதும் ஏ அப்படிங்கிறதையும் ஓங்கிறது ஓ, கே கே, கோ கோ அப்படின்னு மாற்றிருக்கார். ஸோ இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீரமாமுனிவர் அறிமுகப்படுத்திய வரி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஏன்னு எழுதிட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஏவாகவும், மேலே புள்ளி வைக்காமல் ஏ எழுதணும் அப்படின்னா வந்து ஏன்னு வரும்லே, அதைத்தான் நிறையா மாற்றிருக்காரு. ஏ ஏ ஓ ஓ கே கே. அப்போ இரட்டை கும்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இரட்டை கும்பை கண்டுபிடிச்சி அந்த இரட்டை கும்பு பக்கத்தில் துணைக்கால் போட்டாங்க அப்படின்னா அது வந்து கோ அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ இதை தான் வந்து வீரமாமுனிவர் அறிமுகப்படுத்தியது. மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்துக்களை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி பெரியாரும் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். மொத்தம் வந்து 13 இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. எல்லாமே வந்து இந்த அண்ணா இந்த இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க இல்லையா, அது இப்படி வந்து இப்படி இப்படி இருக்கும், வந்து இப்படி இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பல எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மாற்றி கொண்டு வந்து வந்து பெரியார் தான். துணைக்கால் இரட்டை கொம்பு ஒத்த கொம்பு அவர் கொண்டு வந்தாலும் சில எழுத்துக்களுக்கு வந்து பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. அவர் எழுத்து சீர்திருத்தம் செய்தாண்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா 1978 அறிமுகப்படுத்தியிருக்காரு. யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆரோட காலத்தில் வந்து அவர் பண்ணியிருப்பார். இது வந்து பின்னாடி பெரிய புக்ஸில் வரும். ஸோ பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1978. வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் 8, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் 13. வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் 8, பெரியார் எழுத்து சீர்திருத்தம் 13. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். நம்ம பார்த்தோம் இல்லையா ஏ புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஏன்னு சொல்கிறாங்க. வெறும் ஏ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். இந்த மாதிரி புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பத்தை களைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரம், வீரமா முனிவர். அதுக்குன்னு ஒரு வீரம் இருக்கும் இல்லையா. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக உருவாக போய் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்கள். இலக்கணங்கள் வந்து உருவாகாட்டினாலும் இலக்கியங்கள் இலக்கணங்களை வச்சு தான் உருவாகுது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுக்கும் மொழியிலும் வந்து காலந்தோறும் புதிது புதிதாக உருவாக போவே இலக்கியங்கள். அந்த இலக்கியங்கள் இருக்குல்ல, அந்த இலக்கியங்கள் வளர்ச்சிக்கு மொழி வளர்ச்சிக்கு அடையாளமாக விளங்கும் சொல் அடிசொல். மொழி வளர்ச்சிக்கு அடையாளமாக விளங்கும் சொல் அடிச்சொல். சொற்கள் கிளைத்து பெருக காரணமான சொல் அடிச்சொல். சொற்கள் கிளைத்து பெருக காரணமான சொல் அடிச்சொல். கடல் முகத்தில் காணப்படும் மணல் நொய் மணல். கடல் முகத்தில் காணப்படும் மணல் நொய் மணல். சொல் தெய்வதற்கான காரணம் காலம் இயக்கம். சொல் தெய்வதற்கான காரணம் காலமும் இயக்கம். மொழி என்ற சொல்லில் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சொல். மொழி என்ற சொல்லின் பொருள் சொல். தமிழில் சொல் என்பதன் பொருள் நெல். ஸோ தமிழுக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க, அந்த சொல்லுக்கு வந்து நெல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நெல் விதை எடுத்துகிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நெல் வந்து பல நெல்லாக வருதில்லையே, அது மாதிரி ஒரு சொல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதை சொல்ல வச்சு நிறைய சொற்கள் உருவாகும். ஸோ சொல்லையும் நெல்லையும் இங்கே வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. நெல் என்ற சொல்லில் உருவான சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சொன்றி சோறு. நெல் என்ற சொல்லில் உருவான சொல் சொன்றி சோறு. எல்லா சொல்லுக்கும் டேஸ் உண்டு அப்படின்னா பொருள் உண்டு. எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு, மீனிங் இருக்குது அப்படின்றாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றவர் தொல்காப்பியர். ஏன்னா தொல்காப்பியர் நல்லா சொல்லிக்கிறாரு. அதாவது என்னது, உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்றாங்க. இருதினை உயர்தினை அக்கறிதினையும் பிரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உயிர் உலக உயிர்கள் இருக்கு இல்லையா, ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு அந்த மாதிரி உயிர்களை வந்து வகுத்து சொன்னவரும் தொல்காப்பியர் தான். அதே மாதிரி எல்லா சொல்லுக்குமே மீனிங் இருக்குது அப்படின்னு சொன்னவரும் தொல்காப்பியர். மொழியின் வகை, மொழியின் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. ஸோ மொழியோட வகைகள் 3, ஓரெழுத்து மொழி இரண்டெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. ஓரெழுத்து மொழி எவை அப்படின்னு பார்த்தா நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து மொழி. அதாவது அதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு இல்லை, அந்த அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்குல்லையே அதை அடிப்படையாக வச்சு தான் 42 எழுத்துக்கள் வரும். அதாவது 40 நெடில் எழுத்துக்கள் வரும், 2 வந்து குறு எழுத்துக்கள் 2. ஸோ அது வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்டெழுத்துக்கள் 7 காரணம் அப்படின்றாங்க. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னார் யார், தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இளவே என்றவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இளவே அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்றவர் நன்னூலார். ஸோ இவர் வந்து தொல்காப்பியர் சொல்லிட்டாரு, ஓரெழுத்து ஒரு மொழி இந்த நெடில் எழுத்துக்களை வச்சு தான் வந்து உருவாகும் சொல்லிட்டாரு. ஆனால்
கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூனார். ஏன்னா தொல்காப்பியருக்கு பின்னாடி 7500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து நன்னூனார் உருவானார். இந்த நன்னூனார் தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறார். இதில் 40 வந்து நெடுழுத்துக்களோட சேர்ந்தவரும் 2 வந்து மட்டும்தான் குறில் எழுத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 126. உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை? 126. உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்கிறக்குள்ளையா, அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 7th ஸ்டாண்டர்டில் போட்டிருக்கிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எப்படி ஆகிச்சுக்கலாம், அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டு நான் 7th போட்டுட்டேன். நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் உடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றதுக்குள்ளே மொத்தம் 42, அது எந்தெந்த எழுத்துக்கள் எத்தனை சொற்கள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உயிர் வரிசை 6, உயிர் எழுத்துக்கள் 6 இருக்குல்லையே, அதாவது ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிற 6 எழுத்து தான் வந்து உயிர் வரிசையில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்லிப்பார், 7 நெடிலெழுத்துக்கள் எல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்கக்கூடியன்னு சொல்லிப்பார்லே, ஆனால் நன்னூலார் வந்து 6 தான் சொல்லிப்பார். அதையும் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மா வரிசையில் 6, அதாவது மா வரிசையில் 6. நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் போனீங்க அப்படின்னாலே இல்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குன்னே, அந்த லிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை எப்படி ஆபச்சுக்கலாம் ஷார்ட்கட் இருக்கும். அந்த வரிசையில் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன், மா வரிசையில் 6 எழுத்துக்கள் இருக்குது. தா பா நா தபான வரிசையில் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா மொத்தம் 15. ஒரு தாங்கிறதுல மட்டும் மொத்தம் 5 இருக்கும், பாங்கிறதுல மட்டும் 5 இருக்கும், நா அப்படிங்கிறது எழுத்துல வந்து நா இருக்கும், 5 இருக்கும். ஸோ அடுத்து வந்து கசவ வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துலையும் கா வரிசையில் 4 இருக்கும், சா வரிசையில் 4 இருக்கும், வா வரிசையில் 4 இருக்கும். அதே மாதிரி யா வரிசையில் 1 இருக்கும். அதே மாதிரி குறில் பார்த்தீங்கன்னா நோ தூ அப்படின்னு 2 குறில் எழுத்துக்கள், அது 2. ஸோ இது வந்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூலார். நோ தூ என்னும் உயிர்மை எழுத்தும் பொருளுடையது என்றவர் நன்னூலார். நோ தூ என்னும் உயிர்மை எழுத்தும் பொருளுடையது என்றவர் நன்னூலார். இந்த நோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வறுமையை குறிக்கக்கூடியது, தூ அப்படிங்கிறது துன்பத்தை குறியக்கூடிய. ஸோ நோ தூ அப்படிங்கிறதும் மீனிங் தரக்கூடியது அப்படின்னு ஆசிரிப்பார் நன்னூலார். காட்டு பசுவுக்கு பழங்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் ஆமா. காட்டு பசுவுக்கு பழங்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் ஆமா. ஆமா அப்படின்னா காட்டு பசு, ஆ அப்படின்னா பசு, ஆ அப்படின்னா பசு. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு. நாட்டிலுள்ள பெருமக்கள் அதிகமாக கூடினாங்க அப்படின்னா அது பேர் மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பல குறுநில பகுதி இணைந்த பெருநிலம் மாநிலம். பல குறுநில பகுதி இணைந்த பெருநிலம் மாநிலம். உலக பெரும் பரப்பு மாஞ்ஞாலம். உலக பெரும் பரப்பு மாஞ்ஞாலம். மாந்தளி நிறத்தை குறிக்கும் சொல் மாநிறம். நீ வந்து மாநிறமாக இருக்க அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து என்னை தெரிஞ்சிருக்கும். மாந்தளி இருக்குல்ல, மாந்தளிர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதே வந்து கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் பார்த்தியா, மாந்தளிர் அந்த தான் வந்து மாநிறம்னு அர்த்தமா. மாந்தளி நிறத்தை குறிக்கும் சொல் மாநிறம். விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து சொல் மா. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து சொல் மா. இந்த மா அப்படிங்கிற எழுத்துக்கு நிறைய பேர்கள் இருக்குது, அதையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன். நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அந்தது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மா அப்படிங்கிற எழுத்துக்கு என்னென்ன மீனிங் வரும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈ என்ற பொதுப்பெயர் காட்டும் மொழி குறிப்பு ஏ. ஈ என்ற பொதுப்பெயர் காட்டும் மொழி குறிப்பு ஏ. ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர் அப்படிங்கிறது அர்த்தம். ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர். ஏ என்பது வழக்கில் எவ்வாறு ஊன்றிவிட்டது அப்படின்னா ஏ ஏ அப்படின்னு கூப்பிடாம ஏ இங்கே வா, ஏய் இங்கே வான்னு சொல்லாமல் ஏ இங்கே வா அப்படின்னு ஊன் வழக்கில் வந்துடுது. ஸோ ஏ என்பது வழக்கில் எவ்வாறு ஊன்றிவிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பெரும்பாலும் முதலெழுத்துக்களை தான் வந்திருக்குது. ஏ என்பதன் பொருள் ஏவும் அன்பு. இங்கே பாருங்கள், ஏ அப்படிங்கிறது வந்து ஏ அப்படின்னு மறந்துச்சா, ஆனால் அதுக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஏ அப்படின்னா ஏவும் அன்பு, ஏ அப்படின்னா ஏவும் அம்பு. ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல், ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல். அப்போ ஏனா அம்பு, அதை வந்து விட்டோம் அப்படின்னா விடுதல், அம்பு விடுதல். ஏ அம்பு, ஏனா அம்பு, அதை விடுதல் அப்படிங்கிறத ஏவுதல். விரைந்து கடமை புரிபவன் ஏவலன். விரைந்து கடமை புரிபவன் ஏவலன். அம்பு விடும் கலை ஏ கலை. அம்பு விடும் கலை ஏ கலை. அம்பு விடுவதில் வல்லவன் ஏ கலைவன். அம்பு விடுவதில் வல்லவன் ஏ கலைவன்.
கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றின் பழம்பெயர் ஏய்பன்றி. கூர்முல்லை உடைய முள்ளப்பன்றின் பழம்பெயர் ஏய்பன்றி. அம்பை எய்பவர் எயினர், அதாவது ஆண்களில் வந்து அம்பை எய்பவர் எயினர். மகளிருக்கு வந்து எயினியர், எயினர் எயினியர், எயினர் எயினியர். நம்ம பார்த்துருப்போம் இதில் குறிஞ்சி நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பார்த்துருப்போம், எயினர் எயிற்றியர் பார்த்துருப்போமா. அப்போ ஸோ இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வேட்டையாடுறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, எயினர் எயினியர்னு சொல்கிறாங்க. பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் என்றவர் ரா இளங்குமரனார். மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் என்றவர் ரா இளங்குமரனார். இல்லை இளமை அப்படிங்கிறது இளமையானதை குறிக்கும், குமரன் அப்படின்னா இளமையும் குறிக்கும். ஸோ இளமையாக இருக்கிறவங்களும் தான் என்ன செய்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் என்றவர் ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் செந்தமிழ் அந்தனர். ரா இளங்குமரனாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் செந்தமிழ் அந்தனர். இளங்குமரனார் பணி பள்ளி ஆசிரியர் பணி. இளங்குமரனாரின் பணி பள்ளி ஆசிரியர் பணி. இளங்குமரனாரின் நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண வரலாறு. இளங்குமரனார் இலக்கணம், இளங்குமரன் இலக்கணம். ஸோ இளங்குமரனாரின் நூல்கள் இலக்கண வரலாறு. தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். நான் சொல்லியிருப்பேன் தனித்தமிழ் தமிழ் இயக்கம் அப்படின்னு யாருக்கு வந்திருப்பார், பாரதிதாசனா பாரதியாரா இல்லை ராவி சேது பிள்ளையா? நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் தெரியும், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா தமிழ் தனித்தமிழ் இயக்கம் நம்ம இளங்குமரனார் சொல்லியிருக்காரு, தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா. அடுத்து பாருங்கள் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். இவர் எல்லாமே தமிழை பற்றி சொல்லியிருக்காரு, அதனால தான் வந்து இவருக்கு செந்தமிழர் அந்தனர் அப்படின்னு செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இளங்குமரனாரின் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம். தமிழ் இசை அப்படிங்கிறது இளங்குமரனுக்கு பார்த்துருக்கக்கூடிய பெண் அப்படின்னு தமிழ் இசை. தனித்தமிழ் இயக்கம், ஸோ தமிழ் இசையை கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்ற தனி கொடுத்தனும் போகிறார், தனித்தமிழ் இயக்கம் தனித்தனி தனியாக நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தமிழ் இயக்கம் போயிட்டார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள், அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் பெருஞ்சிறப்புகள் அடையுது. ஸோ இளங்குமரனாரின் நூல்கள் இலக்கண வரலாறு, அதுக்குன்னு தனக்குன்னு ஒரு இலக்கணத்தை வகுத்துட்டு தமிழ் இசையை கரம் பிடிச்சி தனியாக போய் வீடுகளை பார்த்து அங்கே போய் சிறப்பாக வாழ்கிறாரு. ஸோ இளங்குமரனாரின் நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தனிமொழியின் தனி பெருஞ்சிறப்புகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இளங்குமரனார் தொகுத்த நூல் தேவநேயம். இளங்குமரனார் யாரை பற்றி நூல் எழுதி அதை தொகுத்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவநேயம். திருவள்ளுவர் தவசாலை பாவனார் நூலகம் அமைந்துள்ள இடம் திருச்சியில் இருக்கிற அல்லூர் பகுதியில் இருக்குது. அல் அப்படின்னு என்னது, அல்லங்காடி நாலங்காடி படிச்சோமா, அல்லுங்கிறது என்னது இருளை குறிக்கக்கூடியது. சும்மா அப்பப்போ அங்கங்கே படித்ததுலேயும் படிச்சுக்கோங்க சரிங்களா. திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகம் அமைந்துள்ள இடம் திருச்சியில் இருக்குது. தவச்சாலை திருவள்ளுவர் திருச்சி, திருவள்ளுவர் திருச்சி, பாவனார் நூலகம் திருச்சி சரிங்களா. தேவநேய பாவன் தேவநேயம் அப்படிங்கிற நூலகம் தொகுத்து அப்போ மீதி இருக்கிற பாவனாருக்கு பதிலாக என்ன செஞ்சார், நூலகம் அமைச்சிட்டார் சரிங்களா. இளங்குமரனார் தொகுத்த நூல் தேவநேயம். இவர் எந்தெந்த இடத்துல வந்து எதை வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகத்தையும் அமைச்சிருக்கார். எங்கே, திருச்சியில். திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகம் அமைத்தவர் ரா இளங்குமரனார். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் குறித்து கூறியவர் ரா இளங்குமரனார். ஸோ தொல்காப்பியர் வந்து சொல்லிட்டார் ஓரெழுத்து ஒரு மொழி நெட்டெழுத்து ஏழுமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த நன்னூலர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த ஆறு உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல அதை வச்சு தான் வந்து 42 எழுத்துக்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிலிருந்து சொற்கள் உருவாச்சு பெருசானது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரா இளங்குமரனரால். ஸோ தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் குறித்து கூறியவர், அந்த பெருக்கத்தை குறித்து கூறியவர் யார், ரா இளங்குமரனார். கா என்ற எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. கா என்ற எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய இடம் கழுத்து பகுதியில் வந்து நம்ம அவருடைய உயிரே எங்கே இருக்குது, கழுத்தில் இருக்குது. கழுத்தை இறுக்கி பிடிச்சோம்னா செத்துருவோம் இல்லையா, நம்ம உயிர் அங்கே இருக்கனால தான் காங்கிற எழுத்து வந்தும் உயிர் அதாவது கழுத்து பகுதியில் உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு கூட்டல் ஆ சரிங்களா. இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா காங்கிறது உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து எப்பயுமே அதோட முதல் எழுத்து எதோ அது எங்கே ஒழிக்குதோ அது எந்த இடத்துலேருந்து
ஒழிச்சு வருது, அதுதான் அதை பொறுத்து தான் அமையும். ஸோ கா என்ற எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாக்கின் முதற் பகுதியும் மேலெண்ணத்தில் ஒட்டுதல். கா சொல்லி பாருங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்புக்களுடைய வீடியோவும் போட்டிருப்பேன். அதை எப்படி ஷார்ட்கட்லாம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், அது எப்படி மெமரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கறதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துடுறே, போய் பாருங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் உங்களுக்கு, இல்லைனா புரியாது பார்த்துக்குங்க. கா என்ற எழுத்து பிறக்கும் முயற்சி பிறப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காங்கிற எழுத்து பிறக்கக்கூடிய இடம் பார்த்தாச்சு, முயற்சி பிறப்பு எதன் மூலமாக அந்த முயன்று வெளியே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாக்கின் முதற் பகுதியும் மேலெண்ணத்தில் ஒட்டுதல், இதன் மூலமாக வந்து கா அப்படிங்கிற எழுத்து உருவாகுது. எழுத்துக்களின் பிறப்பின் வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பின் வகை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புக்கு வழங்கும் வேறு பெயர் காற்று பிறப்பு. ஏன்னா உள்ளிருக்க காற்று மூலமாக தான் வந்து எழுத்துக்கள் உருவாகிறனால காற்று பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தொண்டைன் அதாவது கழுத்துன்னு எடுத்துங்களேன், கழுத்துலேருந்து காற்று உருவாகி கழுத்து வழியாக வரனால தான் வந்து அது இடப்பிறப்புன்னு சொல்கிறாங்க, இல்லைனா காற்று பிறப்புன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள் பிறக்கும் இடப்பிறப்பு இடங்களை எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தலை மூக்கு கழுத்து மார்பு, இது வந்து என்னென்னா இடப்பிறப்புக்குரிய காரணங்கள். ஸோ எழுத்துக்கள் பிறக்கும் இடப்பிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலை மூக்கு கழுத்து மார்பு. எழுத்துக்கள் பிறக்கும் முயற்சி பிறப்பு, இதழ் மேல்வாய் நாக்கு பல். எழுத்துக்கள் பிறக்கும் முயற்சி பிறப்பு, இதழ் மேல்வாய் நாக்கு பல். இதே பார்த்தீங்க அப்படின்னா இடப்பிறப்பு எதுன்னு பார்த்தோம்னா, தலை மூக்கு கழுத்து மார்பு. எழுத்துக்கள் இடப்பிறப்பு பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்துக்களோட இடப்பிறப்பை பார்த்துக்கலாம். ஆயுத எழுத்து தலைப்பகுதி, மெல்லின மெய்யெழுத்து மூக்கு பகுதி, உயிரெழுத்துக்கள் கழுத்து பகுதி, வல்லின மெய்யெழுத்து மார்பு பகுதி, இடைன மெய்யெழுத்து கழுத்து பகுதி. நான் அதுக்கு ஷார்ட்கட்டாக அதை சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஆயுதனுடைய மூளை பகுதி தான் ஆயுதம், மூளை தான் ஆயுதமே. நம்ம படிக்கணும் வேலைக்கு போகணும் காரணமே வந்து மூளை. ஸோ அதுதான் வந்து ஆயுத எழுத்து தலைப்பகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள், மெல்லின மெய்யெழுத்து மூக்காலே பேசுகிறாங்க, பேசுனாங்க அப்படின்னா எங்கே நம்மன அது வந்து மூக்கால் பேசுனாலும் மெல்லின மெய்யெழுத்து மூக்கு. உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா கழுத்து, கழுத்து பகுதியை வந்து இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம உயிர் போயிடும். ஸோ உயிரெழுத்துக்களை பிறக்கக்கூடிய எழுத்து பிறக்கக்கூடிய இடம் கழுத்து. வல்லின மெய்யெழுத்து மார்பு, எவ்வளோ வலிமையான மனசு நம்மளுக்கு. டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணணும், ஒரு வாட்டி தோத்தாலும் இன்னொரு வாட்டி படித்து பாஸ் பண்ணி போகணும்னு சொல்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கு இல்லையா. ஸோ வல்லின மெய்யெழுத்து மார்பு. இடைன மெய்யெழுத்து கழுத்து, சரிங்களா, இடைன மெய்யெழுத்து கழுத்து. அதே தான் மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் என்ன இருக்குது, கழுத்து இருக்குது. ஸோ இடைநிலை மெய்யெழுத்து கழுத்து. மெல்லின மெய்யெழுத்து பாருங்கள், அதாவது எங்கேனா நம்ம மன அப்படின்னு வச்சுக்கோங்க. வள்ளின மெய்யெழுத்து பாருங்கள், கசரதபர அதில் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு சொல்லலாம். இடைநிலை மெய்யெழுத்து எரள வளல, இதில் வந்து இர் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்கோம்னா, இர் இல் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முயற்சி பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆகச்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஓரளவுக்கு வாசித்து மட்டும் வரேன், சரிங்களா. ஆ ஆ அப்படிங்கிறது வாய் திறத்தலாகிய முயற்சி, ஆ ஆ வாய் திறத்தலாகிய முயற்சி. இ ஏஐ அப்படிங்கிறது வாய் திறக்கும் முயற்சி, வாய் வந்து திறக்கிற மாதிரி முயற்சி பண்ணிவிட்டு. நாக்கின் அடிவோரங்கள் மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சி, அதான் வந்து இ ஏஐ அப்படிங்கிற எழுத்து உருவாகும். நெக்ஸ்ட் பாருங்கள், உ ஓ ஓ ஔ அப்படிங்கிறது வாய் திறக்கும் முயற்சியோட ப்ளஸ் இதழ்கள் குவித்தலது மூலமாக வந்து இந்த எழுத்துக்கள் உருவாகுது. அடுத்து பாருங்கள், இக்கு இங்கு, நம்ம இக்கு இங்கு சீட்டுன்னு இருக்கல அந்த வரிசைப்படி தான் வரும். இந்த இக்கு இங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாவின் முதற்பகுதியும் அன்னத்தின் முகற்பகுதியும் பொருந்துவதால் அந்த போ அப்படிங்கிறது பொருந்துதல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இக்கு இங்கு நாவின் முதற்பகுதி, அன்னத்தின் முதற்பகுதி பொருந்துதல். அதே மாதிரி இச்சு இஞ்சுங்கிறது நாவின் இடைப்பகுதியும் அன்னத்தின் இடைப்பகுதியும் பொருந்துதல். நெக்ஸ்ட்டு இட்டு இன்னுங்கிறது நாவின் நுனியும் அன்னத்தின் நுனியும் பொருந்துவதால் உருவாகிறது. ஸோ நாக்கின் முதற்பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதிங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இத்து இந்து அப்படிங்கிறது மேய்வாய் பல்லோட அடிப்பகுதி இருக்குல்ல அதில் போய் நாக்கின் நுனி வந்து பொருந்துவதால் இத்து இந்து அப்படிங்கிற எழுத்து உருவாகுது. இப்பு இம்மு அப்படிங்கிறது மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால், இப்பு இம்மு அப்படிங்கிறது வந்து மேலிதழும் கீழிதழும் பொருந்தால் உருவாகிறது. ஈ அப்படிங்கிறது வந்து நாக்கின் அடிப்பகுதியும் மேல்வாய் அடிப்பகுதியும் பொருந்துவதால், ஈ அப்படிங்கிறது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதி. இதை எப்படி வச்சுக்கலாம், ஏய் அடி வேணுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அடிங்கிறது வந்துருச்சுனால நாக்கோட அடிப்பகுதியும் மேல்வாய அடிப்பகுதியும் பொருந்துவதில் ஈ அப்படிங்கிற எழுத்து உருவாகும். நெக்ஸ்ட் பாருங்கள், இர் இல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இர் இல்லையும் பார்த்தீங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது சின்ன இர் இது பெரிய இருன்னு ஞாபகம் வச்சுருக்கோம்னே, அந்த மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல், மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல். மேல்வாயிருக்குள்ள இர் அப்படிங்கிறது வந்து மேல்வாயை நாக்கின் நுனி ரெண்டுக்குமே வந்து நாக்கின் நுனி தான் வரும்.
சரி காரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காரம் காரம் அப்படின்னா நாக்கின் நுனின்னு வச்சுக்கோங்க. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல் பொருந்துதல் இதை எப்படி வச்சுக்கலாம், எது பொருந்தது எது வருடுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ஈர் இருக்கும்போது அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பெரிய படிப்பு படிக்க வைக்கணுமா, அவங்கள தான் ஃபஸ்ட்டு படிக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன ஆளுகையார் சின்னரா என்ன செய்யலாம், சும்மா வருடி பார்க்கலாம். அந்த பெரிய ஒரு பொருள் பெரிய பைக் ஒன்று வாங்கி தராங்க, பெரியவன் தான் நல்லா பைக் ஓடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பைக் வந்து பெரிய வாங்கிட்டாலும் நம்ம போய் தொட்டு பார்க்கலாம், சின்ன பையனாலும் தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுங்க. ஸோ இறுதியில் மேல்வாயை ரெண்டுக்குமே வந்து மேல்வாயை நாக்கி நுனி காரமாக இருக்குது, ரா ரா காரமாக இருக்குது. அடுத்து வருடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன ராங்கிறது பொருந்து வருடி தான் பார்க்க முடியும், பொருந்துதல் அப்படிங்கிறது வந்து பெரிய ரா தான் வந்து பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை யோசிச்சுங்க. இந்த ஈர் இல்லைங்கிறது தொடர்ச்சியாகிறனால உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து சேர்ந்து வந்துடும். அடுத்து பாருங்கள் குண்டுகில். சரி இந்த குண்டுகில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குண்டுகள்னாலே பல்ல யோசிச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன். மேல்வாய்ப்பலின் அடியை நல்லா கவனிக்கணும், மேல்வாய்ப்பலின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல். இந்த நாக்கின் ஓரங்கள் தடித்து அப்படிங்கிற எழுத்து இந்த லாக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா. ஸோ இல் அப்படிங்கிறது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல். அடுத்து பாருங்கள் இல் அப்படிங்கிறது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து பொருந்துதல். இப்போ இல்லுங்கிறது பார்த்தாச்சு, இல்லைன்னா மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல். நெருங்குதல் அப்படின்னா இல்லுங்கிறது லட்டையும் வச்சுக்கணும், பல்லில் வந்து லட்டை நம்ம கடிக்கிறதுக்கு நெருங்கி போகுது இல்லையா அந்த லட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் இல்லுங்கிறது வந்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து பொருந்துதல் சரிங்களா, பொருந்துதல். அடுத்து பாருங்க இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துதல். இவ் மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துதல். ஆயுத எழுத்து பாருங்க வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சி. ஆ சொல்றோமே அதே மாதிரிதான் அக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா, வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சி. சார்பெழுத்துக்கள் பார்த்துட்டோம், முதலெழுத்து சார்பெழுத்துக்கள் பார்க்குறோம். அதில் முதலெழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறக்குதுன்னு பார்த்துட்டோம், உயிரெழுத்து மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்துல இடையினம் வள்ளினம் மெல்லினம் பார்த்தோம்னே அதே மாதிரி சார்பெழுத்துக்களும் பிறக்கக்கூடிய எழுத்து இருக்குது. அது எதை வச்சு உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து அடிப்படையாக வச்சு தான் மற்ற எழுத்துக்களும் உருவாகுது. சார்பெழுத்துக்கள் எந்த எழுத்தை கொண்டு பிறக்கின்றன அப்படின்னா முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதோ அந்த இடத்துல தான் வந்து சார்பெழுத்துக்களும் பிறக்கும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 10 இருக்குலேயே அந்த தான் சொல்கிறேன். அடுத்து எழுத்து சீர்திருத்தம் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவ மாற்றம். ஃபஸ்ட்டு வந்து வடிவத்தில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும், அதில் மாற்றி பண்ணியிருப்பாங்க, மாற்றினால கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம், எழுத்துக்கள் அதுக்கப்புறம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் வந்து எழுத்துக்கள் சீர்திருத்தம் உருவாச்சு. ஸோ எழுத்து சீர்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவ மாற்றம், அதுக்கப்புறம் வரி வடிவ திருத்தம் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுச்சு. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து, வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்தும் வட்டெழுத்து. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம், பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பறவைகளின் ஒளி மரபு நம்ம பார்த்தோம், இளமை பேர்களின் மரபுகள் பார்த்தோம், அதே மாதிரி பறவைகளின் ஒளி மரபு பாருங்கள், ஆந்தை அலரும் ஆந்தை அலரும், காகம் கரையும் காகம் கரையும், சேவல் கூவும் சேவல் கூவும், குயில் கூவும் குயில் கூவும், மயில் அகவும் மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும் கிளி பேசும், புறா குணுகும் புறா குணுகும், கூகை குழரும். தொகை மரபு, தொகை மரபுக்கும் சில எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, தொகை மரபுனா நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சில பேர்கள் இருக்குது மரபில். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கூட்டம், மக்கள் நிறையா இருந்தாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம்னு சொல்லாது, மக்கள் மந்தைன்னு சொல்லக்கூடாது சரிங்களா, மக்கள் கூட்டம். ஆ நிறை, ஆ நிறைனா பசு, ஆன என்னது பசு, நிறைனா அதிகமாக இருக்கலாம் ஆ நிறை. அதே மாதிரி ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை. அதுக்கடுத்து பாருங்கள் வினை மரபு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோறு உன் சோறு உன், சோறு தின்னு மொதல் அப்படின்னு சொல்லக்கூடாது சோறு உன், முறுக்கு தின் முறுக்கு தின், சுவர் எழுப்பு சுவர் எழுப்பு. கீழேருந்து அப்படியே மேலே வரதில் அதை வந்து எழுந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கா, சோ சுவர் எழுப்பு. தண்ணீர் குடி தண்ணீர் குடி, பால் பருகு பாதில் சோ பால் பருகு, கூடை முடை கூடை முடை, பூ கொய் பூ கொய், கொய்கிறது என்னது பறித்தல் சோ பூ கொய், இலைப்பறி இலைப்பறி அப்படின்னா பறித்தல் இலைப்பறி, பானை வனை
பானை வனை. ஸோ வினை மரபு தொகை மரபும் நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே ஃப்ளூயன்ஸாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம். என்றென்றும் என்பது பிரிக்கும் போது என்ன கிடைக்குது? என்று கூட்டல் என்றும். என்று கூட்டல் என்றும் என்ன விதி? அதே விதி தான், உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடு மின் விதிப்படி இற்று. டூவில் இருக்கிற இற்று கூட்டல் உள்ள ஊ மறைஞ்சோன்னே என்ன ஆகும்? இற்று. என்று கூட்டல் என்றும் வரும். அப்போ அந்த இற்று ஏ இனியும் இல்லையா, ட்ரேங்கிறது உருவாக்கு விதி. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு என விதிப்படி இற்று ஏ இருந்து ட்ரேன மாதிரி என்றென்றும் என புணரும். அதே மாதிரி வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது, இம்மு ஆவு இணைந்து என்னாகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு என விதிப்படி இம்மு இணைந்து மயனம் உருவாகி வானம் அளந்தது என புணரும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட் இருக்கு? இம்முன்னு இருக்கு இல்லையா, ஸோ மவ்வீர் ஒற்றொழிந்து உயிரீர் ஒப்பவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா கவனிக்கணும். இம்முங்கிற எழுத்துக்கு முன்னாடி வரும் மொழியில் என்ன வந்திருக்குது? உயிர் எழுத்து வந்திருக்குனால அந்த விதி வராது. அதே மாதிரி வலினமோ மெல்லினமோ இடைனமோ வந்துச்சுன்னா அந்த மாதிரி மவ்வீர் ஒற்றொழிந்து உயிரீர் ஒப்பவும் அப்படிங்கிற விதி வரும். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அறிந்தது அனைத்தும். அறிந்தது கூட்டல் அனைத்தும். அறிந்தது அனைத்தும் அப்படிங்கிறது வந்து அறிந்தது கூட்டல் அனைத்தும். அதே தான், உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோர் மின்னிதிப்படி தூளர்களே அந்த இத்து கூட்டல் ஊழல் ஊ மறைஞ்சிரும். மறைஞ்சோடனே அறிந்த கூட்டல் அனைத்தும் வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பேன் விதிப்படி இத்து ஆயினு தாயன புணர்ந்து அறிந்தது அனைத்தும் என புணரும். தெரிந்து கொள்வோம் பாருங்கள். அதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த கல்வெட்டுகளில் எந்த மாதிரி எழுத்துக்கள் பயன்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து காணப்பட்டது. என்னது? ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை அப்படின்றாங்க. அதாவது இக்கு அப்படின்னா அதுக்கு மேலே புள்ளி எழுத்து பயன்படுத்தப்படலை அப்படின்றாங்க. அந்த புள்ளிங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு? துணைக்காலுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. எகர ஒகர குறி நெடில் வேறுபாடு இல்லை அப்படின்றாங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. எது? கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. இந்த கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் அமைப்பு என்ன செய்தோம் நம்ம? வட்டெழுத்துக்கள்னு சொன்னோம்லையா, ஸோ வட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தனங்கிறத பார்த்தோம். என்னென்ன எழுத்துக்கள்? வட்டெழுத்து தமிழெழுத்து பார்த்தோம். இந்த ரெண்டுமே கலந்திருக்கிறது, அதாவது கல்வெட்டுகளில் வந்து வட்டெழுத்தும் செப்பேடுகளில் வந்து தமிழெழுத்தும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதில் அறச்சலூர் கல்வெட்டு அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தமிழெழுத்தும் இருக்கும் வட்டெழுத்தும் இருக்கும், ரெண்டுமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து காணப்பட்ட கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா, அறச்சலூர் கல்வெட்டு. எட்டாம் வகுப்பில் முதல், அதாவது இயல் ஒன்றுக்குரிய முழுமையான ஒரு மதிப்பின் உணவுடை பார்த்தாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.